முடியும் தம்பி தம்பி இருக்கும் உன்னை நம்பி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேச தலைவர் வரிசையில இன்னைக்கு வந்து யாரை பார்க்க போறோம்னா பசுமுன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பார்க்க போறோம் ஏன் இன்னைக்கு பசுமுன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தான் அவரோட நாளும் மற்றும் இறந்த நாளும் அதாவது தேச தலைவர் வரிசையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பிறந்து அதே நாளில் இறந்தவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நம் தேசத்து விடுதலைக்காக போராடினவங்க நிறையா பேர் இருந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தான் இப்போ இந்த வீடியோஸில் அவர் என்னென்ன பண்ணார் அவர் அரசியல் வாழ்க்கையில் எப்படி எப்படி ஈடுபட்டிருந்தார் அவர் எல்லாரும் எப்படி பாராட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் வந்து முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோஸ் நிறைய பேர் சென்றடையும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் விரைவிலேயே அவங்களே சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு கோட்ஸை வச்சே நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என்னும் கருத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு மக்களுக்காக தொண்டு செய்தவர் தான் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா அதாவது தேசியம் உடல் தெய்வீகம் தான் உயிர் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து சேவை செய்யறது தான் கொண்டு வந்தார் பசுமணி முத்துராமலிங்க தேவர் ஸோ அவரை பற்றி அவர் பிறப்புல இப்போ போவோம் வாங்க இவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஓகேங்களா அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பசுமணி முத்துராமலிங்கி தேவரோட காலமா இருந்திருக்கும் இவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுபோன் அப்படிங்கிற ஊரில் ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் தான் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து இவர் வந்து பிறந்திருப்பார் இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இளமை பருவத்திலேயே இவர் தன் தாயை இழந்தனால இவங்க வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணிகிட்ட தான் வந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுஷா பிவி அவங்க கிட்ட தான் வந்து இவர் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாரு இவர் இளமையிலேயே தங்கள் பெற்றோரை வந்து இறந்திருப்பாரு இவர் தன்னோட தொடக்க கல்வியை பார்த்திங்க அப்படின்னா கமுதி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னோட மேல்நிலை படிப்பை வந்து மதுரை பசுமலை அப்படிங்கிற மேல்நிலை பள்ளியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது ஸோ அங்கே அவர் படிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா தான் அந்த சீசனில் வந்து பிளேக் நோய் வந்து கொஞ்சம் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அவரோட பள்ளி படிப்பை வந்து பாதியிலேயே விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் படிப்பு என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா பாதியிலேயே விட்டுருவாரு தன் பள்ளி படிப்பை பாதியிலே விட்டாலும் தான் எடுத்துக்கிட்ட அந்த படிப்பை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய நூலகத்துக்கு சென்று அறிவை வளர்க்குறக்காக பல நூல்களை எடுத்து படித்து தன் அறிவை வந்து மிகவும் அதிகமாகவே பெருக்கியிருப்பார் ஸோ அதன் மூலம் இவர் என்ன ஆற்றல் விட்டிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பேச்சாற்றல் வந்து பெற்றிருப்பாரு ஸோ அதனாலேயே இவர் வந்து அரசியல் வந்து சிறு வயதுலேருந்தே மிகுந்த ஆறுபாடு உடையனால ஸோ பேச்சாற்றலில் வந்து மிகச்சிறந்தவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இரண்டு மொழிகள் நல்லாவே தெரியும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வந்து சரளமா பேசக்கூடியவர் ஸோ இப்படி பேசக்கூடியவராக இருந்தனால அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா மேடை பேச்சுல வந்து ஈடுபட்டார் ஸோ மேடை பேச்சு மூலியமா மக்களை பல மக்களை கவர்ந்து இழுத்து ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இவர் பேசுறதை கேட்டு ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க அதனால இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டிருக்கும் இந்த இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருப்பாங்க அதாவது வடன வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பால கங்காதர திலகர் அவருக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருப்பாங்க இப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முத் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் வாய்ப்புட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா இவங்களோட பேச்சு தான் வந்து விடுதலை போராட்டத்துக்கு மிகவும் உதவியாக இருந்தது அதனால் இவங்க வந்து பேசுகிறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே வாய்ப்புட்டு சட்டம் போட்டு மேடை பேச்சில் இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க ஸோ இப்படி இவர் பேசுகிறத வந்து பார்த்துட்டு திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பாராட்டியிருப்பாங்க ஓகேங்களா அதாவது இவர் விடுதலை வேட்கையில் இவ்வளவு ஆர்வமா இருந்து மேடைப்பய்ச்சல் சிறந்திருந்தனால இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க சரி இப்போ இவர் அரசியல் இவ்வளவு ஈடுபாடாக இருக்காரு அதற்கு காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இவரோட அரசியல் குருவாக வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் வந்து கொண்டிருந்தார் ஏன்னா அவரை பார்த்து தான் இவர் வீரம் விவேகம் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டாரு ஸோ அதை வந்து அதனால் இவரே வந்து அவரை வந்து அரசியல் குருவாக வந்து ஏத்துக்கிட்டாரு ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து நெருங்கி பழகுனர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராக வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் சந்திர போஸ் தேசிய இராணுவத்துக்கு ஆள் எடுத்தப்ப இருந்து அதிக ஆள் வந்து செலக்ட் ஆகி போயிருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஸோ அவர் மட்டும் இல்லையே அப்படின்னா ராணுவத்தில் வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க அதிகமாக பிளேஸாக இருக்க மாட்டாங்க ஸோ அவர் வந்து மிகவும் முயற்சி பண்ணி நிறைய பார்த்து வந்து செலக்ட் பண்ணி ராணுவத்துல உள்ள தள்ளியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்ச முக்கிய காரணமே தான் இருப்பாரு ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நேதாஜி சுபாஷ் போஸ் வந்து தமிழகத்துக்கு வந்திருப்பாரு ஸோ யார் யாரோட அழைப்பின் பேர்ல வந்திருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அழைப்பின் பேர்ல தான் வந்திருப்பாங்க அதன் பிறகு இவரோட பேச்சாற்ற பார்த்து வியந்த காமராசர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு வந்து காமராஜர் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசத் தொடங்கிய போது சிங்கம் முழங்குவது போன்று இருந்தது அப்படின்னு வந்து அண்ணா வந்து அவரோட இதுல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் நிறைய பேரு அவரையும் வந்து பாராட்ட செஞ்சிருப்பாங்க ஓகே இவர் அரசியல் ஈடுபட்டாலும் முதல் எலெக்ஷன்ல எப்போ சந்திச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் தேர்தலை வந்து சந்திக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராமநாதபுரம் அரசரை எதிர்த்து தான் முதல் தேர்தலை வந்து சந்திப்பாரு அவருடைய முதல் தேர்தல்லேயே வெற்றியையும் பதிவு செய்வார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இடைத்தேர்தல் நடக்கும் அந்த இடைத்தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் அதற்கப்புறம் இன்னும் இரண்டு எலெக்ஷன்லேயும் தன்னோட வெற்றிகளை வந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பார் ஸோ தன் அரசியல் வாழ்க்கையில இவர் வந்து தோத்ததே கிடையாது அடுத்தடுத்து வெற்றிகளை மட்டுமே தான் சந்திச்சுட்டு இருப்பார் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு தான் முத்துராமலிங்க தேவர் இருந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு ஒன்று போடப்பட்டிருக்கும் இது என்னடா குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அவன் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனை வந்து கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கு நீங்க அதை எப்படி அவர் பிறவில பிறப்பிலேயே அவர் எப்படி குற்றவாளி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து இவர் போராட்டம் பண்ணியிருப்பாரு போராட்டம் பண்ணது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா மே பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பிச்சு ஒரு மாநாடு நடத்தியிருப்பாரு ஸோ அந்த மாநாட்டின் காரணமாக இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அந்த குற்றப்பரம்பரை சட்டம் முழுமையாகவே நீக்கப்பட்டிருக்கும் இது வந்து அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனையில ஒண்ணு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப அவரோட இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தடை செஞ்சிருப்பாங்க அவரோட பீரியட்ல பட் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அனைவரும் கோயிலுக்குள்ள போலாம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதுலேயும் வந்து ஆலை நுழைவு வெற்றி போராட்டம் வந்து செஞ்சிருப்பாரு அதன் பிறகு நிறைய கூட்டுறவு சங்கம் அமைச்சிருப்பாரு நிறைய சங்கத்துக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாரு இது போன்ற எண்ணற்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு நிறைய மக்களுக்கு வந்து சேவைகளை மட்டுமே வழங்கிட்டு இருந்திருப்பாரு இவர் செஞ்சதுலேயே மிகப்பெரிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்கள் ஓகேங்களா யாருமே இந்த இதில் வந்து இப்போ செய்ய மாட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னுடைய சொத்துக்களை பதினேழு பாகமாக பிரித்து தனக்கு மட்டும் ஒரு பாகத்தை வச்சுக்கிட்டு மீதி பதினாறு பாகத்தை தன் நாட்டு மக்களுக்காகவே தியானம் பண்ணிட்டாரு இது வந்து அவரோட செயல்லே மிக மிக சிறந்ததாக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க ஐயா பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் இந்த மண்ணுலகத்தை உலகத்தை வாழ்ந்திருப்பாரு இதில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்களுக்கு மேல அவர் வந்து என்ன பண்ணிருப்பார்னு கேட்டிங்கன்னா சிறைவாசல்ல மட்டுமே தான் சந்திச்சிருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கு சிறைவாசல்ல மட்டுமே தான் வாழ்ந்துட்டு தன் வாழ்க்கையை வந்து கழிச்சிருப்பாரு நாம் நல்லா இருக்கணும் நம் நாட்டு நல் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இறந்ததாக இருந்ததுனால அவர் சிறைவாசல் வந்து ஒன்றும் பெருசா தெரியல ஸோ அதனால வந்து சிறைக்கு போகிறதையே வழக்கமாக கூட வச்சிருந்தாரு இவருடைய இன்னொரு செயல் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னோட பொது தொண்டுக்கு இடையூறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா திருமணமே தன் வாழ்க்கையில் வந்து செய்திருக்க மாட்டாரு இப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இயற்கை எழுதியிருப்பார் ஸோ இவர இயற்கை எழுதிய பிறகு அரசு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் அதாவது இன்னைக்கு இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது அரசு விழாவாக அவரோட பிறந்த நாளை எடுத்து கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா தபால் தலை வந்து வெளியிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது இது வந்து அரசு செய்தது ஸோ இப்படிப்பட்ட ஒருவரை நாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது நமக்கு பின்னாடி வர்றவங்களும் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் அடுத்தவங்ககிட்ட கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்கள் இறுதியாக அவர் சொன்ன ஒரே ஒரு கோர்ஸை மட்டும் வச்சு முடிக்கிறேன் பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பு வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு ஓகேங்களா அதாவது இருந்து கீழே விழுந்தாலும் அவன் வந்து பிழைச்சிருக்கான் வயல் இருந்து தடிக்கிட்டு கீழே விழுந்தவனும் இறந்துருக்கான் ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நாம் நம்ம பாதையில் நேராக தான் இருக்கோம் அது எங்கே போய் நின்னாலும் நமக்கு கவலை கிடையாது நம் இலக்கை வந்து ஓரடி நகர்ந்துட்டு போகிறோமா இல்லையாங்கிறதா நம்மளோட கேள்வி ஸோ நம்ம ஒரு அடி நிறந்திருக்கோம் நாளைக்கு ஒரு அடி நிறந்திருக்கோன்னா அது வெற்றிக்கான பாதை ஸோ அந்த பாதையில் நீங்கள் மீண்டும் பயணிச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க உங்களால் அந்த வெற்றி இலக்கை வந்து கண்டிப்பாக தொட முடியும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி